இலங்கையில் வெளிநாட்டவர்களின் மோசமான செயலால் ஏற்பட்டுள்ள ஆபத்து வருட இறுதியில் வெளிநாடு செல்ல தயாராகும் அறுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காரணம் என்ன தமிழீழ விடுதலை புலிகளை மேலுருவாக்கம் செய்ய முயற்சி இந்தியாவில் கைது செய்யப்பட்டு சிங்களவர்கள் அத்துமேறிய இந்திய ஊடுருவல் இலங்கைக்கான சீன தூதுவர் வெளியிட்டுள்ள தகவல் கடும் இஸ்லாமிய அமைப்பை உடன் தடை ஞானசாரர் விடாப்பிடி வடக்கில் மீண்டும் ஆயுத கிளர்ச்சி பின்னணியில் ரோ அமைப்பு சர்ச்சையை கிளப்பிய அருண் சித்தார்த்தன் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டு அமைக்ரோன் தொற்றாளர்கள் தொடர்பில் வெளியான தகவல் இங்கிலாந்தின் வீடு ஒன்றில் ஏற்பட்ட தீ பரவலில் நான்கு சிறுவர்கள் பலி அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வருவதற்கான ஸ்டூடெண்ட் விசா வசதிகளையும் செய்து மாணவர்களின் வெற்றிக்கு வலியமைக்கிறார்கள் இலங்கை வந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றாமல் செயற்படுவதன் காரணமாக ஆபத்தான நிலை ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது வெலிகம மெரிச பகுதிகளில் இந்த ஆபத்தான நிலைமை ஏற்பட்டுள்ளது மெரிச நகரிலிருந்து வெலிகம நகரத்திற்கு வரும் வெளிநாட்டவர்கள் பேருந்துகளில் முகக்கவசம் அணியாமல் பயணிக்கின்றனர் அத்துடன் முகக்கவசமின்றி வெளிகமம் முழுவதும் சுற்றித் திரிகின்றனர் வர்த்தக நிலையங்கள் மற்றும் மக்கள் அதிகம் நடமாடும் இடங்களில் முகக்கவசமின்றி வெளிநாட்டவர்கள் சுற்றித் திரிவதனால் பாரிய அபாயமிக்க நிலைமை ஏற்பட்டுள்ளது வங்கிகள் உட்பட அவர்கள் முகக்கவசம் அணிவதில்லை என அதிகாரிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் அத்துடன் முகக்கவசம் அணியாமல் பயணிக்கும் வெளிநாட்டவர்களை போலீசார் அவதானித்தாலும் கண்டுகொள்ளாமல் செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் காலி மாத்திரை பேருந்து ஒன்றில் வெளிநாட்டவர்கள் முகக்கவசமின்றி நுழைய முயற்சித்தபோது பயணிகள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் எனினும் அதனை கண்டுகொள்ளாமல் அவர்கள் பேருந்திற்குள் நுழைய முயற்சித்துள்ளனர் வெளிநாட்டவர்களை முகக்கவசம் அணிந்து வருமாறு கூறும் தங்களுக்கு அவர்களின் மொழி தெரியாது என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் கட்சி மற்றும் எதிர்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விடுமுறையை கழிப்பதற்காக வெளிநாடு செல்ல உள்ளதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த வருடகிறதியில் சுமார் அறுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை நுவரெலியாவிலுள்ள உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பிரத்யேக ஜெனரல் மாளிகை டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மேலுருவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்பட்டு பதினைந்து இலங்கையர்கள் மீது இந்திய தேசிய புலனாய்வு முகவரகம் குற்றம் சுமத்தியுள்ளது இது தொடர்பில் இந்திய ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இந்த பேரும் ஆயுத கடத்தல் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவங்களின் போது கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மார்ச் திகதி அராபிய கடலில் மீன்பிடி படகில் வைத்து கைது செய்யப்பட்டவர்களும் இதில் அடங்குகின்றனர் இவர்கள் இலங்கையின் மாத்தரை குடாவெல்லக்கரையில் இருந்து படகின் மூலம் முன்னூறு கிலோகிராம் கிராம் கெரோயின் சகிதம் பயணித்துள்ளனர் என்று அவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையில் இந்திய புலனாய்வு முகவரகம் தெரிவித்துள்ளது கேரளாவில் சிறப்பு நீதிமன்றம் ஒன்றில் இவர்களுக்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எல் ஒய் நந்தன ஜனக தேச பிரிய நமே சூலக சேனரத் திலக் மதுசான் ரணசிங் தலாலா கே ஏ சுரேஷ்ராஜ் எல் ஒய் நிசாந்த சுந்தா ஏ ரமேஷ் உட்பட்டவர்கள் மீதே இந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்திய மீனவர்களினால் வடபகுதி மீனவர் வர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்துக் கொள்ளும் என தான் நம்புவதாக இலங்கைக்கான சீன தூதுவர் கி சிங் ஹாங் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் வடக்கில் உள்ள மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு சீனா தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கைக்கான சீன தூதுவர் மன்னார் மாவட்டத்திற்கு நேற்று பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளனர் மன்னார் மாவட்ட நீரியல் வளத்திணக்கல் அலுவலகத்திற்கு சென்று சீன தூதுவர் மீனவர்களுக்கான வலைகள் மற்றும் வாழ்வாதார உதவி திட்டங்களை கையளித்துள்ளார் இந்த நிகழ்வின் பின்னர் சீன தூதுவரிடம் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் குறித்து ஊடகவியலாளர்களினால் கேள்வி தொடுக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த தூதுவர் வடபகுதி மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இடையிலான அத்துமீறி மீன்பிடி பிரச்சனையை இந்தியா தீர்த்து வைக்கும் என தான் நம்புவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இலங்கைவாழ் இஸ்லாமிய மக்களுக்கு அடிப்படைவாதத்தை போதிக்கும் அதற்கு தலைமை வகிக்கும் தப்ளிக் ஜமாத் அமைப்பை தடை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுபலசேனா அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது சவுதி உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகள் தப்ளிக் ஜமாத் போன்ற அமைப்புகளை தீவிரவாத அமைப்பு என்ற அடிப்படையில் தடை செய்துள்ள நிலையில் இலங்கையில் அந்த அமைப்புகளின் செயற்பாடுகள் இடம்பெறுவதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தி தேரர் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடியத்தை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் இந்த நாட்டில் இஸ்லாமிய அமைப்பு என்ற பெயரில் செயற்படும் பிரிவினைவாத அமைப்புகளுக்கு வழிகாட்டுதல் அரசியல் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் தப்ளிக் ஜமாத் அமைப்பே செய்து கொடுக்கின்றது இந்த நாட்டில் வாழும் முஸ்லிம் மக்கள் மத ஆலோசனைகளை வழங்குவதற்கு அவர்கள் ஜயத் உல் உலாமா சபையை உருவாக்கியுள்ளார்கள் இலங்கையில் வாழும் பாரம்பரிய முஸ்லிம்கள் உள்ளிட்ட அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் தலைமை வகிக்கின்றார் அந்த அமைப்பின் தலைவர் ரிசி முஃப்தி அவரை தப்லிக் ஜமாத் அமைப்பின் தலைவர் ஆகவே நாம் தப்ளிக் ஜமாத் அமைப்பை பிரதான சூத்திரதாரியாகவே நாம் கருதுகின்றோம் அவர்களே இஸ்லாமிய மக்களை தவறாக வழிநடத்துகின்றனர் இந்த விடயத்தை நாம் குறிப்பிடவில்லை சவுதி அரேபிய அரசர் இந்த விடியத்தை தெரிவித்துள்ளதோடு சமூகத்திற்கு பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய தீவிரவாதத்தின் ஒரு கதவாக அறியப்பட்டுள்ள தப்லிக் ஜமாத் மற்றும் தவா ஆகிய குழுக்களை தடை செய்வதாக சவுதி அறிவித்துள்ளது இஸ்லாமிய சிறுவர்களை அடிப்படைவாதத்திற்கு உள்ளிழுக்கும் கதவே தப்லிக் ஜமாத் அமைப்பு அதற்குள் பல அமைப்புகள் காணப்படுகின்றன இது தொடர்பில் பல முஸ்லிம் அமைப்புகளுடன் நாம் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளோம் கிழக்கு மாகாணத்தில் பல முஸ்லிம் மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை கூட ஜமத் உல் உலாமா சபை இல்லாது செய்துள்ளது ஆகவே தப்லிக் ஜமாத் அமைப்பை தடை செய்யுமாறு நாம் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் வஹாப் அனுசரணை வழங்கிய சவுதி அரசு இதனை தடை செய்கின்ற நிலையில் நமது நாட்டில் ஜஹ்ரான் உள்ளிட்டவர்களை தற்கொலை தாக்குதலுக்கு தூண்டிய இந்த வஹா பாதத்திற்கு தலைமை வகித்த தலைவர்கள் மற்றும் அவர்களின் அமைப்புகள் செயற்படுகின்றமை மிகவும் சிக்கலான விடயம் ஆகவே இது தொடர்பில் அரசாங்கம் விசிட கவனம் செலுத்த வேண்டும் என்றார் வடமாகாணத்தில் மீண்டும் ஒரு ஆயுதக் கிளர்ச்சி ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக யாழ் சிவில் சமூக மையம் தெரிவித்துள்ளது வடக்கில் ஏற்கனவே ஆயுத குழுக்கள் இருப்பதாக அதன் தலைவர் அருண் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் அந்த குழுக்களின் பின்னணியில் இந்தியாவும் ரோ உளவுத்துறையும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இனிய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இலங்கையில் நேற்று அடையாளம் காணப்பட்டு ஒமெக்ரான் கோவிட் தொற்றுக்குள்ளான நபர்கள் தொடர்பில் தொடர்ந்தும் ஆராயப்பட்டு வருவதாக பிரதேச சுகாதார பணிப்பாளர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார் அதற்கமைய நேற்று அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களில் ஒருவர் வெளிநாட்டவராகும் அவர் இதுவரையில் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார் மற்ற நபர் இலங்கைக்கு வருகை தந்த ஒருவராகும் மூன்றாவது நபர் அவருடன் பழகியவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நபர்கள் தொடர்பான மேலதிக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை நாங்கள் இது குறித்து ஆராய்ந்து வருகின்றோம் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நோயாளி தனியாக கண்டுபிடிக்கப்பட்டவர் கூறப்படுகின்றது தற்போது மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை நான்காகும் கடந்த நாட்களில் அடையாளம் காணப்பட்ட நோயாளியை தவிர்த்தால் புதிதாக மூன்று நோயாளர்கள் உள்ளனர் விமான நிலையத்தில் பெற்றுக்கொண்ட மாதிரிகளில் இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனினும் நாட்டில் எந்தெந்த இடங்களில் ஒமெக்ரான் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் என்பது குறித்து இன்னும் எங்களுக்கு தெரியாது வெளிநாட்டுக்கு சென்று ஒமெக்ரோன் தொற்றாளர் நெருங்கி செயற்பட்ட பிரதேசத்தில் தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு ஆய்வு செய்து வருகின்றனர் தகவல் கிடைத்தவுடன் தெரியப்படுத்துகின்றோம் எங்களுக்கு கிடைத்த மின்னஞ்சலில் இன்னும் மேலதிக தகவல்கள் குறிப்பிடப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தின் தெற்கின் சுட்டான் என்ற இடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு சிறுவர்கள் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது வீடொன்றிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தீப்பரவல் ஏற்பட்ட பின்னர் அதனை அணைப்பதற்கு சுமார் எட்டு தீயணைப்பு படைப்பிரிவுகள் முயற்சித்தன அத்துடன் தீக்காயங்களுடன் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு இந்த நான்கு சிறுவர்களும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் இந்த நிலையில் உயிரிழந்த சிறுவர்கள் நான்கு பேர் உறவினர்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது